தினசரி கைலாயம் செல்வதே வழக்கம். ஆமாங்க, ஆகையால் இன்று தாமதமாகிவிட்டது. ஆமா, கைலாயம் போலாங்க. கைலாயம் செல்லலாமா? சுவாமி பரமேசா உங்களை தேடி உங்களுக்கு மருமகனாக பிரம்மதேவன் வந்திருக்கிறார். என்னை போன்று ஆமா மும்மூர்த்தி தேவலிங்க ஒருத்தனவன். ஆமா, ஏன் இப்படி தாமதமாக நின்று கொண்டிருக்கின்றான்? ஆமா, இருவருமாக சேர்ந்து வார்த்தையாட போகின்றோம். ஆமா, அதனால வேண்டி அல்லது சத்தியலோக வாசனே கைலாய வாசனே
என் அருகே வாருங்கள் கேட்ட வரமதை வாங்கி நான் தருவேன் சொர்க்க மத்திய பாதாளம் என்று சொல்லக்கூடிய இறை பதினைந்து ரோகத்தையும் படைப்பேன் அவன் ஆளக்கூடிய எண்ணற்ற கைலாட்டியும் படைப்பேன் அப்படிப்பட்ட திறமை அப்படிப்பட்ட திறமை இருக்கின்றது என்னிடம் இருக்கும் போது ஆண்டி பயில வேண்டி என் அருகே வாருங்கள் கோரிய வரங்களை வாங்கி சென்று செல்லுங்க அப்படி ஆகட்டும் சாமி என்னோடு சரிசமமாக அமர வேண்டும் என்று நினைக்க அப்போது பிரம்மதேவனும் சுவாமி எனக்கும் உனக்கும் ஐந்து எடுக்கின்றது ஆமா எனக்கு நான்கு தரமாக ஆகிட்டு சமமாக அமர வேண்டும் என்று தெரிவிக்க கைலாயத்தையும் படைப்பேன் சுருக்க மத்திய பாதாளத்தையும் படைப்பேன் பதினாலு படைப்பேன் ஈஸ்வரனுடைய பணியையும் நானே படைப்பேன் அப்படி இருக்கும்போது ஆண்டி பயலை வேண்டி துதிக்க வேண்டிய அவசியம் என்றவற்று Thank you.
அம்மா
அவன் தான் நாடு போறானே பாகத்துடையாரன் பாகத்தே அதெல்லாம் எல்லாம் அதெல்லாம் பார்த்து செஞ்சு போச்சு அதனால இனிமேல் அவன் இருக்க கூடாது என் தாலி அறுத்து அறுத்து தண்ணி பானில போட்டு தாலி அம்மா வெயிட் ஆச்சு ஆமா தாலி அறுத்து தண்ணி பானில போட்டு போட்டு எங்க ஊரோ போயிட்டேன்